Hello friends, welcome back to our channel Lifetime Explore. In this video, we will see an interesting vlog. We will see Bakrid and preparation. If you are subscribed to our channel, please subscribe to our channel. Let's go to the video. மீட்டுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் கொஞ்சம் க்ரோசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு இப்போ அதுக்காக நம்ம ஷாப்பிங் மால் வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆனியன் பார்க்கலாம் ஆனியன் நல்ல ஆஃபர்ல இருந்துச்சு 1 kg 1 திராம்க்கு போட்டுருந்தாங்க அதனால ஃபர்ஸ்ட் ஆனியன் எடுத்துட்டு அப்படியே போயிட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம் அப்புறம் புதினா மல்லி வேணும் வீட்ல இல்ல சோ புதினா மல்லி வாங்கிக்கலாம் புதினா வந்து புதினா ஒரு கட்டு 1 திராம் வரும் மல்லி ஒரு கட்டு 1 திராம் வரும் இந்த மாதிரி எல்லா கீரை வகையுமே இருக்கும் ஒரு கட்டு எந்த கட்டு எடுத்தாலும் அது வந்து 1 கிராம் தான் வரும் பக்ரீத்க்கு எப்பவுமே நான்வெஜ் தான் சமைப்போம் சோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் நான் தேங்காய் ஒன்னு எடுத்தேன் பக்ரீத்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வட்டலப்பம் செய்யலாம்னு இருக்கேன் ஸ்வீட்டுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு கோழி கறியும் இடியப்பம் வைக்கலாம்னு இருக்கேன் கொஞ்சம் பரோட்டா வெளியில வாங்கிக்கலாம் அப்படினு இதுதான் பக்ரீத் பிரேக்ஃபாஸ்டோட மெனு சோ தேங்காய் கண்டிப்பா தேவைப்படும் அப்படிங்கறனால தேங்காய் ஒன்னு எடுத்துக்கிட்டேன் வட்டலப்பம் எப்படி செய்யறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை தெரியல உங்களுக்கு வட்டலப்பம் செய்யறோட ரெசிபி வேணும் அப்படினா எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன் வெஜிடபிள் எல்லாமே நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஒரு டாக் ஒன்னு ஒட்டி கொடுப்பாங்க weight செக் பண்ணிட்டு அத போய்ட்டு நம்ம டாக் ஒட்டி வாங்கணும் அந்த டாக் ஒட்டி வாங்குனா மட்டும்தான் நம்ம பில் கவுண்டர்ல போய்ட்டு அந்த டாக் காமிச்சிட்டு பில் பே பண்ண முடியும் அந்த டாக் ஒட்டி வாங்கிட்டு நாங்க அப்படியே ஃப்ரூட் செக்ஷன் வந்துட்டோம் நாங்க எப்பவுமே பக்ரீத்க்கு முத நாள் ஒரு நோம்பு வைப்போம் சோ அந்த நோம்பு நான் இன்னைக்கு வச்சிருக்கனால ஈவினிங் நோம்பு தரக்கிறதுக்கு இஃப்தாருக்கு ரெடி பண்ணனும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் தேவைப்பட்டுச்சு ஃப்ரூட் ஜூஸ் போடுறதுக்கு கட் பண்ணி சாப்பிடுறதுக்கு சோ அந்த ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டேன் வாட்டர்மெலனும் பனானா கொஞ்சம் வாங்கிட்டேன் அப்புறம் சிக்கன் கொஞ்சம் வாங்கணும் சோ சிக்கன் செக்ஷனுக்கு வந்துட்டோம் இங்க சிக்கன் இப்படி தான் பண்டல் பண்டலா இருக்கும் ஒவ்வொரு பண்டலையும் ஒவ்வொரு ஹோல் சிக்கன் அப்படியே இருக்கும் நம்ம எந்த சைஸ் வேணும் அப்படினு செலக்ட் பண்ணி எவ்வளவு weight வேணும் அப்படினு செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா அங்கேயே கட் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ கேட்பாங்க ஃபுல்லா வேணும்னு சொன்னா ஃபுல்லா கொடுப்பாங்க இல்ல எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ கிரேவிக்கு தேவையான சிக்கன் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு அப்புறம் தயிர் எடுக்கணும் வீட்ல தயிர் இல்ல போயிடு தயிர் எடுத்துட்டு அப்புறம் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஒருத்தவங்க ரெண்டு மூணு திங்ஸ் வாங்க சொல்லிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நமக்கு தேவையான இந்த ரெண்டு மூணு க்ரோசரி ஐட்டமும் வாங்கிட்டு நம்ம அங்க இருந்து கிளம்பியாச்சு இப்போ பில்லிங் செக்ஷன் வந்துட்டோம் இப்போ பில் போட்டுட்டு வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நோம்புனால இஃப்தாருக்கு ரெடி பண்ணணும் ஸோ இஃப்தார் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தயிர் எப்போவுமே நாங்கள் இந்த மாதிரி தான் வாங்குவோம் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிறதா நமக்கு காசும் சேவ் பண்ண முடியும் சின்ன சின்ன பேக்கெட் வாங்கணும்னா ரேட்டும் அதிகமாக இருக்கும் உடனே தேர்ந்து போயிடும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டும் கம்மி தான் தேங்காய் எண்ணெய் வாங்கியிருந்தேன் அந்த தேங்காய் எண்ணோட ரேட்டு ஒரு லிட்டரோட ரேட்டு 14 கிராம்ஸ் வரும் நம்ம ஒரு காசுக்கு 300 ரூபா வரைக்கும் வரும் அப்புறம் வாட்டர்மெலன் வாட்டர்மெலனோட ரேட்டு 2.75 நம்ம ஒரு காசுக்கு 1 kg 60-70 ரூபா வரைக்கும் வரும் நான் 1.5 கிலோ வரைக்கும் வாங்கியிருந்தேன் ஆனியன் நான் எடுத்தது 1.5 கிலோ இருந்துச்சு இதோட ரேட் வந்து 1.22 ஏன்னா 1 kg 1 கிராம் தான் இன்னைக்கு நல்ல ஆஃபர்னால வாங்கிட்டு வந்துட்டோம் ஈத்க்கு மறுநாள் சாம்பார் எதுவும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டு வந்தேன் பனானா இங்க வந்து பீஸ் கணக்குல கொடுக்க மாட்டாங்க எதுவுமே வெயிட் பார்த்துட்டு அந்த வெயிட்டோட ரேட் என்னவோ அதான் கொடுப்பாங்க இங்க 1 kg பனானா வாங்கணும் அப்படின்னா 11 கிராம்ஸ் வரும் நான் வந்து 300 கிராம்ஸ் கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன் இங்க தேங்காய் பீஸ் ரேட்ல தான் கொடுப்பாங்க ஒரு பீஸோட ரேட்டு 1.98 அதாவது 2 கிராம்ஸ் கிட்ட வந்துருச்சு நம்ம ஒரு காசுக்கு 45-50 ரூபா வரைக்கும் ஒரு தேங்காயோட ரேட் இருக்கும் அப்புறம் சிக்கன் வாங்கியிருந்தேன் சிக்கனோட ரேட்டு 1 kg 14 கிராம்ஸ் வருது நம்ம ஒரு காசுக்கு 300 ரூபா வரைக்கும் வரும் நான் 1.5 கிலோ வாங்கியிருந்தேன் மார்னிங் கிரேவி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்துச்சுன்னா லஞ்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1.5 கிலோ வாங்கியிருந்தேன் வாங்கிட்டு வந்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஷாப்பிங் எல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்துட்டு ஈவினிங் இஃப்தார் டைமுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபஸ்ட்டு பருப்பு ஊற வச்சுக்கிறேன் இன்னைக்கு பருப்பு வடையை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் பருப்பு வடையும் உளுந்த வடையும் போடலான்னு இருக்கோம் மார்னிங் ஷாப்பிங் போயிட்டு வந்ததுனால ஈவினிங் டைம் ஆகிடுச்சு இஃப்தார் டைம் வந்துடும் ஸோ பருப்பு வடையும் உளுந்த வடையும் மட்டும்தான் செய்ய முடிஞ்சிச்சு நோம்பு கஞ்சி ஹஸ்பண்ட் கடையில் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க அவங்க ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே வாங்கிட்டு வந்துடுவாங்க
ஸோ வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு பருப்பு வடையும் உளுந்த வடையும் நம்ம இன்றைக்கி இஃப்தாருக்கு செய்ய போகிறோம். இது ஒரு 3 மணி நேரம் ஊறணும். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம். நான் உளுந்த வடைக்கு எப்போதுமே மிளகு முழுசாக போட மாட்டேன். மிளகு ஆட்டும் போதே போட்டு ஆட்டிடுவேன். ஏன்னா நம்ம கடிக்கும் போது மிளகு சேர்த்து கடிச்சிட்டோம்னா ஒரைக்கும் சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் மிளகுள்ளே போட்டு சேர்த்து ஆட்டிடுவேன். அவ்வளோ உரப்பு தெரியாது. அப்படி ஆட்டிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சீங்கன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் பிளாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வரையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. இன்னைக்கு நைட்டு பக்ரீத்குள்ளே ப்ரிப்பரேஷன் எல்லாம் செய்யணும் அப்படின்றதுனால நோம் கொஞ்சம் செஞ்சால் ரொம்ப லேட் ஆகும். மார்னிங் ஷாப்பிங் வேறு போயிட்டு வந்ததுனால டைம் இல்லை. ஸோ நோம் கொஞ்சம் மட்டும் கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு பருப்பு வடையும் உளுந்த வடைக்கும் உள்ளது மட்டும் அப்படியே செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டுக்கலாம். நாளைக்கு பெருநாள் காலையில் 5:30 தொழுகைக்கு போகணும். ஸோ நாங்கள் வந்து 4:30 இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கோம். வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour தூரத்தில் தான் தொழுகிற இடம் இருக்குது. ஸோ நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல மாஸ்க் போமா. இங்கே வந்து திடல் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, பாலைவனத்தில் தொழுக வைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானாக ஒரு நாள் அங்கே போனதில்லை. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கோம். அந்த இடம் இன்னும் சரியாக டிசைட் பண்ணல எங்கே போகலாம் அப்படின்னு. ஸோ ஏர்லியாகவே நம்ம கிளம்பணும் அப்படின்றனால போயிட்டு வர்றதுக்கு எப்படியுமே 8:30 ஆகிடும். அப்போ நம்ம வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றது கஷ்டமாயிடும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்குள்ள சமையலுமே இன்றைக்கி நைட்டே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோம் திறந்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பெருநாளுக்குள்ள சமையலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கோழிக்கறி செய்யலான் இருக்கோம்ல, கோழிக்கறி நைட் செஞ்சுட்டு அப்புறம் வட்டில பொம்மும் நைட்டாக அவிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து இடியப்பம், அப்புறம் இடியப்பம் வீட்டில் வச்சுக்கலாம், பரோட்டா கொஞ்சமாக கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ நோம் திறக்க போகிறோம். உங்கள் வீட்டில் இஃப்தாரோட மெனு என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லா, நல்லபடியாக நோம்பு திறந்தாச்சு. இப்போ 11:00 மேலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணாதான் 12:30 1:00 சமையல் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் கறி சமைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் கறி எப்போவுமே நார்மலாக எல்லா வீட்லேயும் சமைக்கிற மாதிரி தான் நானும் செய்வேன். இந்த ஸ்பெஷல் ரெசிபியும் கிடையாது. சும்மா நார்மலாக நம்ம எல்லார் வீட்லேயும் செய்வோம்ல அது மாதிரி தான் நானும் செய்கிறேன். லைட்டாக தேங்காய் பால் ஊற்றி செய்கிறது தான். மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. திடீர்னு தான் ஒரு யோசனை, கொஞ்சோண்டு குலோப் ஜாமுன் செய்யலாம் அப்படின்னு. அதுக்கான மாவும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் குலோப் ஜாமுன் கொஞ்சம் செய்யலாம். கொஞ்சம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லோரும் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குலோப் ஜாமுன் செய்யலான் இருக்கேன். இப்போ குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது ரெடிமேட் மிக்ஸ் தான், அதனால் எந்த ரெசிபியும் இல்லை. சும்மா மிக்ஸ் வாங்கிட்டு கொஞ்சோண்டு பால் சேர்த்து பிசைஞ்சு செய்கிறது தான். எனக்கு எப்போவுமே மெஹந்தி இந்த ரெடிமேடில் வாங்கி வைக்கிறத விட மருதாணியில் அரைச்சி மருதாணி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மருதாணியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் மருதாணி இலை இருக்குது. ஸோ பெருநாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணி இலையை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ 12:30 ஆகிடுச்சு. இப்போ போய் தூங்கினா தான் மார்னிங் கிளம்புறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விலாகில் ஈத் செலிப்ரேஷன் எப்படி நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.